वरीसिय तुण सोधन से मुझे पापम अर अलगुरा इनो और पोवर ताक मुदलाव वह मटमें पाप अगर एलवेन्क वायुवल कंदवर ईटू आनाल अड़या पत् सेमीटर इत तर अड़या प्रच्न सोडियम तयोसलवेट इधर फिक्स अलव कुरीत अलव अब इं पार तटमें पांगो मुदलाव अलव तटते पांगो अलव तटम ताकार तटम अलो इत पोधन इलाक इत पांग कन अलवते मतपर सरीवे मदल ताक कनाल ताक कनाल नहींर सक अरसोन इलाक इत ताक पांग अलव विड़क न पर इला कन पोधन से रेण ना मूं पोधन तटते पड़ो इत रे मूं इन कन अलव ना मुदल सेन्टीमीटर कनमेड़े कल के अतमीटर कनमेड़े पत् से मत कन अलव मारा मुपीमीटर कनमेड़े इवीमीटर कनमेड़े इन पर मुदलाव अंगानूँ टी वन सेकंडू सेकंडी थ्री सेकंड इन अलव कुण अब से मुंग मुदल अंक भाविक्रम ताक कन अलव ताक कलव सरीवीसमें अब से ना उदाहरण पर्सन तरह वो इन पर कुरीत अलव विर अदारे पत् इन अड़ता से तिरपी ना कुर पोधन तेवा अलवि कणिप पापम पर कणिप मुदलाव ताक रेट இது தாக்கியே சார்பான பரச துணியப்போம் இது ஒரு தாக்கு ஒரு தொடர் அடுத்த ரேட் எப்படி அளக்கிறோம் ஒன்றுங்கள் டி இது ரெண்டாவது தொடர் இந்த ரெண்டையும் நாங்கள் இப்படி அடுத்த மண்டா இப்போ அந்த அளவு தொடர்ல நேரம் எடுத்துட்டோம் அப்போ முதலாவது பாருங்க 1 ஓவர் டி 1 நேர்வித சமன் इन कन अलव अम इधा रेर टी टू इतने नाप अं ताक कन अलव कलव सरी नेर्वि समन इध प्रीचिकटीन टी टू ओवर टी वन समन अंजुंगल नालु एम इन सुन टी वन टी टू नेर प्रति प्रति
தாக்க வரிசை எம் துணியலாம் சரிதானே. இதுதான் தாக்கி ஒன்று. இனி என்ன ஒரு தர தரவணும் உங்களுக்கு தாக்கி ரெண்டு உள்ளதை பார்ப்போம். பாருங்க உதாரணம் ரெண்டு, இதில் பாருங்க ரெண்டு தாக்கி, ஏ என்ற தாக்கி பி என்ற தாக்கி. இதுலேயும் அதே மாதிரி தான், நீங்கள் ஏதாவது ஒரு பிளே வாயு என்று சொன்னால் கனாலம், எஸ் என்று சொன்னால் அடையாளம், ஐ டூ என்று சொன்னால் சோடியம் டைசல்பைட். இது அளவு. இதில் பாருங்கள் அளவு திட்டத்தை தான் நாங்கள் இதில் பாருங்கள், அளவு திட்டம் தாக்கி எப்படி கலக்கிற அளவு திட்டம். சரிவை மாற்றலாம், இங்கேனா கனளவை மாற்றி அளவு திட்டம் போடுவோம். அப்போ ரெண்டு தாக்கி அன்னைக்கு நீங்கள் அளவு திட்டத்தை வச்சு விளங்கப்படுத்தணும். பாருங்கள் இது பரிசோதனை இலக்கம், இது தாக்கி ஏயின் கனளவு, இது தாக்கி பியின் கனளவு, இது நீரின் கன அளவு. அடுத்தது நேரம் பாருங்க. நேரம் என்ன குறித்த அளவு விளைவு விளைவிற்கு எடுக்கும் நேரம். பாருங்க இதில் எத்தனை பரிசோதனை செய்யணும் அண்ணன்வா? நீங்கள் மூன்று பரிசோதனை செய்தால் காணும், நாலு செய்வோம். என்ன ஒன்று எப்படி செய்கிறன்னு பாருங்க. தாக்கி எயின்ற கன அளவை நாங்கள் மாற்றுவோம். 50 சென்டிமீட்டர், இது 40, இதை மாற்றாமல் எடுப்போம். 50 சென்டிமீட்டர், இதுவும் 50. அப்போ முதல் ரெண்டு பரிசோதனைக்கும் பியை மாற்றியில், அப்போ இதில் இல்லை கன அளவு, இதில் 10, இதில் T1 வரும், இது T2 செகண்ட் ரெண்டு வரும். அடுத்த பாருங்கள் மூன்றுலேயும் நாலுலேயும் இதை மாற்றாமல் வச்சுருப்போம். இதை மாற்றாமல் எயின் அளவை மாற்றியில், பீன்ற அளவை நாங்கள் மாற்றுவோம். பாருங்க இதில் 40, அப்போ இதில் அளவு 20. மொத்த கன அளவு மாறக்கூடாது, என்ன விளைவின் அளவு நாங்கள் மொத்த கனவுல தான் பார்க்க போகிறோம். இதில் 30, அப்போ நாலு பரிசோதனை திட்டத்துக்கும் பாருங்க என்ன மாதிரி திட்டம் போடுறோன்னு தந்திருக்கிறோம் உங்களுக்கு. இனி என்ன செய்வோம், முதலாம் அளவு திட்டத்தில் ஏஎம்பிஎம் கலந்து குறித்த அளவு விளைவாருக்கு எடுக்கும் நேரத்தை அளக்கு. ரெண்டாவது ஏஎம்பி, அப்போ இதுக்கு ஏத்தனை மாத்திரம் பி மாத்தியல், அப்போ இந்த கணிப்பு கூட விளங்கி நாங்கள் இதுக்கு ஒரு பரிசோதனை உங்களுக்கு மூன்று பரிசோதனை இருக்குது, அதை விளங்கப்படுத்த உங்களுக்கு விளங்கும். அப்போ இனி அடுத்தது பாருங்கள் கணிப்பு. பாருங்கள் இதில் முதல் கோவை எழுதுவோம். ரேட் எப்படி எழுதுறது? தாக்கி ஏ சார்பாக வரிசை எண், இங்கே ரெண்டு தாக்கி இருக்குது, பி சார்பாக வரிசை எண். அடுத்த ரேட் வந்து நேரத்தோடு சம்மந்தப்பட்டு, அது ரெண்டுக்கும் ஒன்று தான். இரண்டே முனைங்கோ ஒன்றே ரெண்டே தாக்கி ஏயின் சரிவு எம்மா மடக்கு, தாக்கி பியின் சரிவு என்னா மடக்கு, ஒன்றுங்க டி. இதில் பாருங்க இனி நாங்கள் பிரதி இடுவோம். அப்போ அளவோடு ஒன்றையும் ரெண்டையும் போடுங்க. இது 50, இது எம்மா மடக்கு, தர 50 என்னா மடக்கு, ஒன்றுங்க தீவோம். இது ஒரு தொடர். அடுத்தது 40 எம்மா மடக்கு, தர 50 என்ன மடக்கு, ஒன்றுங்கள் T2. இது பாருங்கள் ரெண்டுலேயும் ரெண்டு அளவுத்துட்டு தான் பிரதி எடுக்கிறோம். ஏக்கு மாறுது, பிக்கு மாறு, ஒன்று ஒன்று பிரியுங்கோ. பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5×4 எம்மண்டு வருது சமன் T2 T1. பாருங்கள் T2 T1 கம T2 பிரதி எட்டு
भरस एम तुणियन चाण इतमी मूड नाड़े प्रति पर अदार मुदलावर एरीव मारे इंटे सरीव नेरम टी थ्री पोट इत मूंसोपड़ मुपाद नेरम टी फोर इन प्री प्रिच नाल मूं एना मड समन टी फोर टी थ्री वो सरिया इलाो टी फोर टी थ्री टी फोर प्रति वरस एणियल सर इनवा तंदर इन ना नेर उ मूं पर्सोन अंगण मुदलाव पर्सोन पर पर्शोधन उदान मग्नी मग्नीस्य अलव मग्नीस मग्नीस्य एचल अमिल एचल नाक अमिल एचल सरीव सार्पान एचल साक वरीसे तुणी मूंटीमीटर नीला इधर मूंो नाला सर मूं मत एचल करस इत कनावन सर करस अरदान अलव तटते पड़ो अभी तटम पड़ रहा अलव तटम अलव तटमारी पर्शोधन इलाक अमजी नाड़ अच्छी कनाल नीरी कनाल अत सेंटीमीटर कनम ऐदरसन वायु तटमें पर मुदलाव पर्सोन पर्सोन रे पर्सोन मूं मुदलाव पांग नीलम सुतमों पौध मूं सेंटीमीटर नीला मूं सेंटीमीटर नीला इन कनाल पांगट मत नोट मुपद आना मनाल अब
அப்போ இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இதுக்கு 10 சென்டிமீட்டர், இதுக்கு 20 சென்டிமீட்டர். இதெல்லாம் நீங்கள் நேரத்தை அளக்கணும். நேரத்தை நாங்கள் சும்மா போடுவோம் T1, T2, T3. இனி திட்டம் உபகரண அமைப்பை பார்க்கணும். பாருங்கள் உபகரண அமைப்பு, உபகரண அமைப்பு முதல் தாக்கத்தை எழுதி வரும். பாருங்கள் எம்ஜி சோலிட், 2 HCl, MgCl2, கரைசல், ஐதரசன் வாயு. பாருங்கோ இதில் உபகரண அமைப்பு முதலாவது பாருங்க, உபகரண அமைப்பு. இதில் பாருங்கோ ஒரு கொதி குழாய் எடுக்கும். நீ ஒரு கொதி குழாயில் பாருங்க தக்கை நீங்களா, இது தக்கைன்னு நிகழும், இது தக்கை, தக்கையை பொறுத்துவோம். தக்கை இவ்வளவு வந்து உங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கனமாக ஒரு கொதி குழாய் எடுக்கணும். 50 சென்டிமீட்டர் கனம். அதில் கீழ்ப்பகுதியில் நீங்கள் 10 சென்டிமீட்டருக்கு அடையாளம் போடுவோம். ரவுபேண்டை போட்டிங்கன்னா சரி, இது ஒன்று. அடுத்தது பாருங்க ஒரு தக்கையில் ஒரு தக்கி எடுத்து அதில் நீங்கள் ஒரு பக்கம் இதுக்குள்ளே போக்கு குழாய் வந்து வைக்கும். ஒரு போக்கு குழாய் மெக்னீசிய நாடா இதில் பொருத்தும். இது எம்ஜி, இது தக்கை, இது போக்குக்குழாய். இது இங்கால குறை மக்னீசியம் நாடா பக்கம் சிறிது வரக்கூடாது. இதுதான் போக்குக்குழாய். சரியா? அப்போ முதலாவது என்ன பாருங்க, 50 சென்டிமீட்டர் நீர் கொள்ளத்தக்கதான தக்கை நீங்களாக 50 சென்டிமீட்டர் ஒரு பொதி குழாய் எடுக்கிறேன். அடுத்தது தக்கையில் நீங்கள் எம்ஜி நாடாக பொறுத்துறீங்க. இனி என்ன செய்ய போகிறோம், கீழே 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் அடையாளம், இது ரவர் பேண்ட் அடையாளம் போடுவோம். இது ஒரு அடையாளம், இதுதான் முதலாவது பிரச்சனை. நீ அடுத்த செய்முறையை பாருங்க, செய்முறையை நாங்கள் கவனமாக போடுவோம். இதுக்குள்ள 50 சென்டிமீட்டர் ஏச்சியில் எடுக்கிறேன். முதலாவது பாருங்க 50 சென்டிமீட்டர் கனம் ஏச்சியல் கரைசலை எடுத்தல். ரெண்டாவது என்ன செய்ய போகிறீங்கள், தக்கையால் மெக்னீசியம் நாடா உள்ளுக்கு வரத்தக்கதாக தக்கையால் பொறுத்துதல். தக்கை மூடுதல், மூடினால் அடுத்த உடனடியாக தலைகளாக திருப்போம். மூடுதல் அடுத்த உடனடியாக தலைகளாக திருப்புதல். பாருங்கள் உடனடியாக தலைகளாக திருப்புங்கோ கீறி வரும். பாருங்கள் திருப்புதல். இது அடுத்த நிறுத்தல் கடிகாரத்தை ஆன் பண்ணி நிறுத்தல் கடிகாரத்தை தொடக்கிட்டு இதுதான் கொஞ்சம் அமைப்பு. பாருங்கள் இப்போ தலைகளாக நீங்கள் திருப்பி பிடிக்கும். கையால் கொஞ்ச நேரம் தான் நடக்கும், அப்போ கையாலேயே நீங்கள் பிடிச்சிருக்கலாம். இப்போ தலைகளாக திருப்பிட்டீங்க. பாருங்கள் இதுதான், இதில் என்ன இருக்குது, தக்கை இருக்கு, இதில் போக்கு குழாய். இந்த போக்கு குழாய் சின்னனாக தான் மேலே வரும். இதில் எம்ஜி நாடு, இது போக்கு குழாய். இதுக்குள்ள இதுதான் 10 சென்டிமீட்டர் கன அடையாளம், அடையாளம் தலைகளாக திருப்பிட்டீங்க. இதுக்குள்ள என்ன இருக்குது, ஏச்சியல் கரைசல். அப்போ இதில் இருந்து என்ன வரும், ஐதரசன் வாய் வரும். அப்போ ஐதரசன் வந்து இதுக்குள்ளே சேர்க்கிறது H2Y. இதுக்கு இது போக்கு குழாய். இதால் கரைசல் வெளியேறும். கரைசல் வெளியேறும். அப்போ பாருங்கோ
மேல வந்து ஏச்சி ஐதரசம் வாயு இதிலே இருந்து போகும். இதில் மெக்னீசியம் நாடா, இது எம்ஜி நாடா. ஏச்சியலுக்கும் எம்ஜிக்கும் தாக்கம் நடந்து ஐதரசம் வாயு போகும். அப்போ நீங்கள் 10 சென்டிமீட்டர் வந்தோடனே 10 சென்டிமீட்டர் ஐதரசன் வாயு உள்ளே எடுக்கும் நேரத்தை நீங்கள் எடுக்கணும். எடுக்கும் உள்ளே எடுக்கும் நேரம் அளவிட்டு குறித்து இப்போ முதலாவது என்ன செய்தோம், 50 சென்டிமீட்டர் கலந்து இதுக்கு T1 செகண்ட் ரெண்டு பேர். இதே போல் நீங்கள் 3 பரிசோதனையும் செய்து T1, T2, T3 செகண்டை நீங்கள் முடிக்கும். அப்போ இதில் 50 சென்டிமீட்டர் ஏச்சியில் அடுத்து அதே தக்கையால் முடியும். அடுத்து என்ன செய்வீங்க, 40 சென்டிமீட்டர் ஏச்சியில் அடுத்து அதுக்குள்ள 10 சென்டிமீட்டர் நீரை சேர்த்துட்டு தக்கையால் மூடி தலைகளாக திருப்பிங்க. திருப்பின உடனே தான் நீங்கள் நிறுத்த கடிகாரத்தை ஆன் பண்ணி பிற 10 சென்டிமீட்டர் வந்தோடனே நேரத்தை குறைக்கும். அப்போ இது ஒரு 3 நேரத்தையும் இதே மாதிரி எடுக்கும். முதலாவது 50 சென்டிமீட்டர் ஏச்சியல், ரெண்டாவது 40, மூன்றாவது 30. அப்போ 40 சேர்க்க 10 சென்டிமீட்டர் நீர் சேர்க்கும், 30 சேர்க்க 20. இதுதான் நேரான. இனி அடுத்தது கணிப்பு பாருங்க. கணிப்பு அளவோடு குறிச்சிட்டேன் பாருங்க. கணிப்பு கணிப்பில் உங்களுக்கு என்ன வருது, ஏச்சியலினுடைய வரிசை ஒன்றுங்கள் டீக்கு நேர் வீத சம். அப்போ முதலாவது என்ன வருது உங்களுக்கு, முதல் 2 50 m ஒன்றுங்கு T1. ரெண்டாவது என்ன வருது, 40 m ஒன்றுங்கு T2. அப்போ இதில் ஒரு கொள்கையை நடக்கிறீங்கள், ஏச்சியலுடைய கன அளவு அதன் சரிவுக்கு நேர் வீத சம். இதுதான் நாங்கள் எடுக்கிற பொருள். பிரியுங்கோ 5 4 எம்மாம் அடக்கு சமன் T2 T1 ரெண்டு பேர். அப்போ இதில் நீங்கள் என்ன போட போகிறீங்க, T1 T2 நேரங்கள் பிரதியிட்டு தாக்க வரிசை எம்மை துணியலாம். உலகந்தான் பரிசோதனை பாருங்க. உலகம் பரிசோதனை இதில் எங்களுக்கு என்ன வழுக்கள் ரெண்டு பாருங்க. வழுக்கள் 1 அளவிட்டு வள நேரங்கள் கணிக்கிற அளவிட்டு வள. மற்றது பாருங்க, 2வது எம்ஜி நாடாவில் ஒரே மாதிரி இருக்கும். மேற்பரப்பில் அவுட் சைடெலாம் சுழண்டப்பட்டிருக்கும். அவுட் சைடு சுழன்றதில் கூடி குறைஞ்சிருந்தால் இது பிளைக். எம்ஜி நாடாவின் சுத்தமின்மை அவுட் சைட் இருந்தால் இல்லாததுக்கு வேகமாக இருக்கும், அது ஒரு பிரச்சனையே இருக்குது. 3வது என்ன, ஏச்சியல் கரைசல் வந்து அங்கே MgCl2 உருவாகும். MgCl2 உடனே அகற்றணும். அந்த குழாய்கள் மட்டமாக இருக்கும். MgCl2 உருவாவதால் ஏச்சியல் சரிவு விரைவாக குறையும். சரிவு விரைவாக குறையதில் தான் குறைதல் விரைவாக குறை. இல்லாட்டு இப்போ வரணும். இதுதான் இந்த போக்கு குழாயில் நீங்கள் இதிலான் இது போக்கு குழாய் இப்படி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் மேலே போனால் இதில் வந்து MgCl2 வரும். இதில் MgCl2 கூட வந்து இந்த போக்கு குழாய் வந்து எப்படி இருக்கணும், போக்கு குழாய் வந்து இந்த மட்டத்துக்கு இருக்கும், மேலே வரக்கூடாது. இது பிள்ளை, இதுதான் சரி பாருங்க. இதெல்லாம் எம்ஜி நாடா, இது எம்ஜி நாடா, இது எம்ஜி நாடா தான்
ஆனால் இதில் MgCl2 உருவாகும் பக்கத்தில் போக்குக்குழாயில் அடிதில் சொறிவு விரைவாக குறையும். இதில் பிரச்சனை இல்லை, இது ஓரளவுக்கு போகும். அப்போ இது அந்த மூன்றையும் கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் அடுத்து நான் உங்களுக்கு கணிப்பு திறப்போம். சரி, அப்பிள்ளைகள், இந்த இப்போ நாங்கள் செய்த பரிசோதனைக்கு அளவீடுகள் வந்திருக்கு. உங்களுக்கு இதில் சரிவு தந்திருக்கு, அங்கே நாங்கள் கன அளவு எடுத்துருக்குறோம். அப்போ என்ன, எம்ஜி நாடா ஒரு உலோகத்துக்கும் அமிலத்துக்கும் இடையில் நிகழும் தாக்கத்தின் தாக்க வீதத்தை, அமில சரிவு எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிவதற்கு குறித்த நீளம் உடைய மெக்னீசிய நாடாக்கள், வித்தியாசமான சரிவுடைய மிகையான ஹைட்ரோக்ளோரிக் அமில கரைசலுடன் தாக்க முறைவிடப்பட்டது. ஒவ்வொன்றிலும் 27 பாசியிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் 10 சென்டிமீட்டர் ஹைட்ரசன் வாயு வெளியேறுவதற்கு எடுக்கும் நேரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பாருங்கள், முதலாவது H2 சரிவு தந்திருக்கிறோம், அடுத்தது நேரம். கேள்வி என்ன, முதலாவது தாக்க வரிசை இல்லை, முதலாவது நீங்கள் இதை மாற்றி எடுத்தால் நல்லா உங்களுக்கு முதலாவது தோக்கு தாக்க வீதம் இல்லை கோவை, இது பி என்று போடுங்க, இதுதானே. அப்புறம் இது வந்து பேசிக் கேள்வி, கடைசியை விடுங்க, கடைசியை நாங்கள் பிறகு பார்ப்போம். என்னென்ன துணியெல்லாம் பாருங்கள், பாருங்கள் என்ன மாதிரி பரிசோதனை செய்யணும்னா தாக்க சாக்காவும் தந்திருக்கு உங்களுக்கு. அப்போ இதில் பாருங்க, ரேட் எழுதுங்க, அடுத்தது ரேட் என்ன, ஒன்றுங்கள் டி, ரெண்டையும் தொடர்படுத்துங்க, ஒன்றுங்கள் டி நேரு சமன் ஏச்சியலின்டு எம்ஆம்பர்ஸ். நீங்கள் ஏதாவது ரெண்டு அளவு திட்டத்தை போட்டு செய்யுங்க. அப்போ ஏதாவது அளவு திட்டம், ஆனால் வரிசை எப்படி இருக்கும், முதலாம் பரிசு பூச்சியம் பூச்சியமாக இருக்கும் மட்டும் பாருங்கள், அடுத்து ரெண்டாம் பரிசு முதலாம் பரிசு என்று போடுறோம். சுருக்கிறது ஓரளவு உங்களுக்கு தெரியும், முழுவனெலாம் வரும். அப்போ நீங்கள் செய்யுங்க பார்ப்போம், எது எது எடுக்கணும் மட்டும் பார்ப்போம், நீங்கள் செய்யுங்க, நம்மளாம் கம்படுத்துகிறோம். பாருங்கள், நேரம் முதலாவது எடுக்கிறேன், அதில் சரிவு தான் இருக்கு. அப்போ நீங்கள் சரிவை நேரடியாக போடலாம், தசம் 2.5 எம் அடுக்கு, இது முதலாவது ஒன்று. அடுத்தது இப்போ ரெண்டாவது எடுக்கலாம், நீங்கள் மூன்றாவது எடுத்து சுருக்கச்சுவோம். மூன்றாவது என்ன வருது, 1.36 செகண்ட். சரிவு எவ்வளவு, தசம் 5. சரிவு கூடேக்க வேகம் கூடுதல்ன்றதை கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ரெண்டாவது. இனி ரெண்டையும் சுருக்குங்க, அப்போ சுருக்கேக்க பாருங்க, 36 × 144 சமன் தசம் 2.5 மேலே வைங்க, கீழே தசம் 5 எம்மாம் அடக்கு. இனி நாங்கள் சுருக்குங்க, 36 சுருக்கினா 1 எதனை வருது, 4 என்னங்க பாருங்க, 4 தான் வரும் பெருங்க சமன். இதை சுருக்குங்க, அப்போ இது 50 எடுக்கலாம், அந்த 5 சைவர். அப்போ 1×2 எம்மா மடக்கு வருதா இல்லையா, ஆகவே எம்மா மடு எம் அவ்வளவு வரிசை 2. நேரடியாக எப்படி சுருக்கினீங்கன்னா சுகமாக சுருக்கலாம், மற்றதையும் போட்டு பார்ப்போம். சரிங்களா, இதுதான் வேறு சிம்பிளாக வருது உங்களுக்கு. அடுத்து இன்னும் ஒரு தடவை போட்டு பார்ப்போம் பாருங்க, முதலாவதையும் ரெண்டாவதையும் போட்டு பார்ப்போம் பாருங்க, அதே மாதிரி எழுதிட்டு போடுவோம். 1×T நேர்வித சமன் ஏச்சியல் எம்மா மடக்கு, முதலாவது போடுங்க, 1×144 செகண்ட். எவ்வளோ நேரம் சரிவு, தசம் 2.5 எம்மாம் அடுக்கு, இது முதலாவது. ரெண்டாவதுக்கு நாங்கள் ரெண்டாவது எடுப்போம் பிள்ளை. இதில் முதலாவது 1×72 இதில் சரிவு என்ன, தசம் 3.5 எம்.
இதில் ரெண்டாவது தாக்கம் பிரியுங்க ரெண்டையும். இது ரெண்டையும் பிரித்தா 144 மேலெடுப்பம், கீழே 72 சமன். 100 இது மேலே தசம் 3-5 வரும், இது தசம் 2-5 கீழே வரும். இது முழுவதும் கவனமாக போடணும் பாருங்கள். இது இது மேலே கீழே மாறி போட்டிங்கன்னா பிழைச்சிடும். இது என்ன வருது, 2 வருது. இது எவ்வளோ வருது பிரியுங்கோ, 35 25 தானே, வச்சுருக்குங்கோ 2 35 7 கீழே 5 எம்மா மடக்கு. இதை நாங்கள் என்ன செய்யலாம், இழை பிரியுங்க, 5 பிரித்தா 1 சரியா, இது 1 × 20 = 4 1 × 4 வருது. சரி, இது என்னென்று பேர் செய்து 1 × 4. இந்த 1 × 4 எம் வந்து சைவராக இருக்குமோ, இது இருக்கலாம். இன்னும் சைவரண்டா இது 1 இருக்கும். எம் சமன் 1 இருக்குமோ, 1 இருக்கலாம். 1 × 1 = 4. அப்போ எம் சமன் 2 போட்டு பாருங்க. 2 போட்டால் 1 × 4 வர்க்கம் எவ்வளோ வருது, 1 × 8 = 9 வரும். 14 × 14 போடுங்க. அப்போ இதுக்கு எம் சமன் 2 நீங்கள் எடுத்தா சரி, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு பிரிக்க பிரிக்க தேவையில்லை. அப்போ பொதுவாக நீங்கள் சுருக்கக்கூடிய எடுத்து படிச்சதுங்கன்னா இல்லை. சரியா, எம்ஜிக்கும் ஏச்சிஎலுக்கும் இடையில் நடவரும் தாக்கத்தில் பரிசோதனை எவ்வாறு செய்கிறேன்னு தந்துக்கிறேன். அடுத்தது தரவும் தந்து கணக்கு செய்யட்டோம். இனி கடைசியில் ஒரு கணக்கு இருக்குது பாருங்கள், அதில் கோபம் கேட்டிருக்கு. அது கோபம் உங்களுக்கு தெரியும், கோபம் இவ்வளோ தானே. ரேட் வந்து சமன் கே இன்டூ ஏச்சிஎலின் எப்படி எழுதினா சரி, விடையின் படி 2 இதுதான் கோபம். எமக்கு இங்கே 2 போல. அடுத்து என்ன கேட்குறார், 1 ஏச்சிஎல் கரைசல் தாரேன், அதில் தசம் 2-5 எம், தசம் 3-5 எம் ஏச்சிஎல் கரைசல் வாறு தயாரிப்பு. ஏச்சிஎல் கரைசல் வாறு தயாரிக்கிறான் கேட்கு. அப்போ இதுதான் சரிவு, சரிவு கூடினேன்னு சரிவு கூட. அப்போ 1 எம்முக்கு நீர் சேர்க்க வேண்டிங்க, நீர் சேர்த்தா தான் உங்களுக்கு தசம் 2-5 வரலாம். அல்லது 1 எம்முக்கு நீர் சேர்த்தா தசம் 3-5 எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீர் கொஞ்சம் கூட சே மேலே கூட சேர்க்கும், இது குறைய சேர்க்கும். அப்போ என்னென்னு பார்க்குறது, அவ்வளோ கனளவு தயாரிக்கப்படுது. அப்போ இதில் நாங்கள் 50 ml வைக்கலாம். இது இது 50 ml, இதில் எவ்வளோ எடுக்கணும் அதுதான், அதுதான் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன செய்வீங்கள், இந்த வாய்ப்படை பாவச்சுங்கன்னா சரி, N1 N2 சரிதான உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு முதலாவது தசம் 2-5 தசம் 2-5 எம் மோல் பெர் டெசிமீட்டர் 50 cm. அப்போ 50 × 10 = 3 டெசிமீட்டர் கணம். இங்கால என்ன கூட போகிறீங்கள், 1 mol/dm. ஏச்சிரண்ட கனாளம், அப்போ இது உங்களுக்கு ஏச்சிரண்ட கனாளாக வரும். இதை பிறகு நீங்கள் எவ்வளோ நீர் சேர்க்கணும், கனாளவுக்கு 50 ஆக்குறதுக்கு தேவையான நீரை சேர்த்தா சரி. இதே மாதிரி தான் மற்ற கணக்கு. இதை சுருக்கிறீங்கன்னா எவ்வளோ வருது, இது ஒரு இதை பெருக்குங்க வரும். இதுவும் சாரி 10 × 3 போடுங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு, தசம் 2-5 தர 50 cm கணத்தில் வரும். இதை நாங்கள் சுருக்கிறதுக்கு 27 × 50 மாறியும் பிறக்கலாம், இப்படியும் போடலாம். நீங்கள் 1 × 4 போட்டிங்கன்றே சரி, 1 × 4 = 2 தானே, இல்லாட்டி 25 × 100 1 × 4 = 50. இனி சுருக்குங்க. அப்போ 4 சுருக்கணும், 1 × 10 = 2 மிச்சம் சென்டிமீட்டர் கணம். அப்போ 1 எம்மில் 12 × 5 cm கணம் கனளை வளர்ந்தெடுத்து அது 50 cm மட்டும் நீ சேர்க்கணும். ஒரு அளவு சாடியை தான் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தணும். அப்போ இதில் முதல்ல என்ன சேர்க்குறீங்கள், 12 × 5 cm கணம் 1 எம் ஏச்சியல்.
இதுக்கு 50 மட்டும் நீங்கள் நீர் சேர்க்கும் நீர் சேர்த்திங்கன்னு சொன்னோம். ஐம்பது சென்டிமீட்டர், இது ஒரே மாதிரி இருக்குது. இது எவ்வளோ வருது உங்களுக்கு? தசம் 2.5 வருது. சரிதானே? 2.5 வரும். இதே மாதிரி தான் மற்றது. சரியா உங்களுக்கு?